நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட செம்மொழி பூங்காவில் கட்டண வசூலில் ஈடுபடுவதை தட்டி கேட்ட பெற்றோரை திமுக பெண் நிர்வாகி ஒருவர் ஆபாசமாக பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி திறக்கப்பட்ட பூங்காவின் திமுக நகர் மகளிர் அணி அமைப்பாளர் புஷ்பா சிறுவர்களிடம் கட்டணம் வசூலில் ஈடுபட்டுவதை அறிந்து பெற்றோர் சிலர் அதனை தட்டி கேட்ட பொழுது 10 ரூபாய் கூட கட்டணம் கட்ட முடியாதவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய திமுக பெண் நிர்வாகி திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் அறிவுறுத்தல்படியே வசூலிப்பதாக கூறினர். அத்தோடு தட்டி கேட்ட பெற்றோரை ஒருமையிலும் தரைக்குறைவாக பேசினர். இச்சமும் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பு கன்னியாகுமரியில் அமாவாசை அன்று கடலில் வைத்து முன்னோர்கள் தர்ப்பணம் செய்து வரும் நிலையில் பயணிகளிடம் இருந்து பணம் வசூலிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. இதனை குறித்து இணையவாசிகள் இதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். சமீபத்தில் கூட திருவண்ணாமலை அண்ணாமலை திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்ற சூழலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா பாஸ்களை 2000 ரூபாய்க்கு விற்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் எதிர்த்தரப்பினர் இந்து சமய அறநிலையத்திரமைச்சர் சேகர்பாபுவின் முன்னேற்ற நிர்வாகத்தால் தான் இச்சம்பவம் அரங்கேறியுள்ளது என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து திமுகவினர் ஏழை எளிய மக்களிலிருந்து பணம் வசூலித்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். திமுகவினர் இதே போன்ற செயலால் மக்கள் திமுக அரசின் மீது அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர்.